டிஜிபிடி ஃபோட்டோ எடுக்கிறாரு, எஜுகேஷன் மினிஸ்டர்ட்டி ஃபோட்டோ எடுக்கிறாரு, சிஎம்டி ஃபோட்டோ எடுக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின்டி ஃபோட்டோ எடுக்கிறார். அதனால் இதையெல்லாம் களையெடுக்க வேண்டிய நேரம் இது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறாருன்னே அவர் டீச்சர் என்ன நினைப்பாங்க, போய் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த ஜாஃபர் சேதிக் என்கின்ற மனிதன் எல்லா பக்கம் ஊடுருவி இருக்கும் பொழுது ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு சந்தேகம் வராதேனா? அண்ணே சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணல. என்ன காரணம் சொல்கிறாரு? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அதனால் அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்கிறாரா? சீமான் அவர்கள் அந்த விண்டோவில் அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமான் அண்ணன் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி, அண்ணே நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்கன்னு நான் சொன்னேன்னா? அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம்? டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறார். டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறாங்க, தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான், அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறலை? சம்பந்தமே இல்லாமல் எங்கப்பன் குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சீமான் அண்ணன் எம்எல்ஏ பழிய போகிறார். தொண்டர்கள் நியாயமாக சீமான் அண்ணன் மேலே கோவப்படணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல, அது சீமான் அண்ணன் தவறா என் தவறானே? அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார், இப்போ புதுசாக அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்குது, காரணம் தனியாக நிற்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாமல் அப்ளையே பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்க? இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இதே ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கார். இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இதே சிந்தட்டிக் ட்ரக் கடத்திக்கிட்டு போய் நான்கு பேர் காவல்துறையால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 2013 இது நிறைய பேருக்கு தெரியாதுங்கண்ணா. காவல்துறை ஒரு நண்பர் சொன்னார், எஃப்ஐஆர்லாம் அனுப்பிச்சு வச்சார், சென்னையில் தான் பிடிச்சாங்க. இன்றைக்கி 2024னா 11 ஆண்டுகளில் ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ரக்கு கிரிமினலாக உருவாகியிருக்கிறார். அன்னைக்கு பிடிப்பட்டது வெறும் 20 கிலோ, இதே ட்ரக்கு, இதே சிந்தட்டிக் ட்ரக்கு. இன்றைக்கி 11 ஆண்டுகள் கழித்து 3500 கிலோ, 2000 கோடி நம்ம பேசிகிட்டு இருக்கோம்னா கன்சைன்மெண்ட்டு, இன்டர்நேஷ்னல் கனெக்ஷன்னு பேசுகிறோம். காவல்துறை கண்காணிக்கணும், ஒருக்கா ட்ரக் அஃபெண்டராக இருக்காங்க, அவர் மேலே எஃப்ஐஆர் பதிவாயிருக்கு, பெயிலில் வந்திருக்கிறாங்க அப்படின்னா எப்படி இந்த அளவுக்கு ஜாஃபர் சாதிக்னால சுத்த முடியுதுங்கண்ணா? இந்த அளவுக்கு வந்து ஒரு டிஜிபிட்ட போய் ஒரு அவார்டு வாங்குறாரு, சினிமா துறையில் ஒரு கம்பெனி நடத்துகிறாரு, மிகப்பெரிய மனிதர்கள் நண்பர்களாக இருக்கிறாங்க, திமுகவுடைய முதல் குடும்பத்திற்கு நட்பாக இருக்கிறாங்க. அப்போ உங்களுக்கும் எனக்கும் என்ன தெரியும், ஓ இதோட நல்லவராட்டிருக்கு, டிஜிபிடி அவார்டு வாங்குறாருன்னு நம்ம பழக ஆரம்பிப்போம். அதனால் ஜாஃபர் சாதிக் ஏதோ நீங்கள் இன்னைக்கு நினைக்கிற மாதிரி வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய மனிதர் கிடையாது. 2013 காவல்துறை இது மறுக்கட்டும், நான் எஃப்ஐஆரே கொடுக்குறேன். 2013 ஜாஃபர் சாதிக் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் சென்னையில். 11 ஆண்டுகளில் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறார். 2024 இன்றைக்கி தமிழ்நாட்டை தாண்டி நியூசிலாண்டு, ஆஸ்திரேலியா, அமெரிக்கா எல்லா பக்கம் போகக்கூடிய மனிதராக மாறியிருக்கின்றார். இது நம்ம புரிஞ்சுக்கணும், இது சிஸ்டமிக் ப்ராப்ளம். கோயம்புத்தூரில் சூசைட் பிளாஸ்ட் பண்ணுறான்னா தமிழ்நாடு அரசினுடைய வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கிறான், காவல்துறை வாண்டட் லிஸ்ட்டில், கண்காணிக்கலை. ஒரு சாதாரண மனிதன் சூசைட் பாம்பராக மாறுறான். 20 கிலோ சிந்தட்டிக் ட்ரக் பயன்படுத்தக்கூடிய ஜாஃபர் சாதிக் 11 ஆண்டுகளில் 3500 கிலோ ஹேண்டில் பண்ணுறான். அப்போ தவறு எங்கே இருக்குன்னா, காவல்துறை கண்காணிக்கணும். காவல்துறையினுடைய முதன்மை வேலை அது சரி பண்ணணும். முதலமைச்சர் ரிவ்யூ மீட்டிங் எடுக்கணும், அவர் தான் உள்துறை அமைச்சர், பொறுப்பு அவர்கிட்ட தான் வரும். இவர்கள் ஏதோ புதிதாக உருவாகலீங்கன்னா, எல்லாம் பழைய மனிதர்கள் தான். அன்பில் மகேஷ் பொய்யாமொழிகிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறாருன்னே அவர் டீச்சர் என்ன நினைப்பாங்க, போய் தான் அன்பில் மகேஷ் பொய்யாமொழிக்கு ஃப்ரெண்டாக இருக்குது. ஸோ இந்த ஜாஃபர் சேதிக் என்கின்ற மனிதன் எல்லா பக்கம் ஊடுருவி இருக்கும் பொழுது ஒரு ஜேர்னலிஸ்ட்டுக்கு சந்தேகம் வராதேனா? டிஜிபிடி ஃபோட்டோ எடுக்கிறாரு, எஜுகேஷன் மினிஸ்டர்ட்டி ஃபோட்டோ எடுக்கிறாரு, சிஎம்டி ஃபோட்டோ எடுக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின்ட்டி ஃபோட்டோ எடுக்கிறார். அதனால் இதையெல்லாம் களையெடுக்க வேண்டிய நேரம் இது என்பதை தொடர்ந்து வலியுறுத்துகின்றோம். என்னையவனே சீமான் அண்ணா, சரி நான் ஒரு நிமிஷம், சீமான் அண்ணன் என்ன சொன்னாருன்னு எனக்கு தெரியல, நீங்கள் சொன்னதுக்காக இப்போ நான் பதில் சொல்கிறேன். அண்ணே சீமான் அண்ணன் அவர்களுக்கு அவருடைய சின்னம் வேண்டும்னா முதல்ல அப்ளை பண்ணணும். அப்ளையே பண்ணல. என்ன காரணம் சொல்கிறாரு? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அதனால் அப்ளை பண்ண மறந்துட்டேன்னு சொல்கிறாரா? சென்னையில் வெள்ளம் வந்துச்சு, அப்ளை பண்ண மறந்துட்டேன். அண்ணே அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக சீமான் அண்ணன் இருந்தால் அந்த சின்னம் அவருக்காக இருக்கும். அவர் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை, 6% வாக்கு, 2 சட்டப்பேரவை உறுப்பினர், அல்லது 25 எம்பிக்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் 1 பாராளுமன்ற உறுப்பினர், அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது.
ஒருவேளை அந்த மாதிரி இல்லைனா ரெனியூ பண்றதுக்கு அந்த விண்டோல அப்ளை பண்ணனும். சீமான் அவர்கள் அந்த விண்டோல அப்ளை பண்ணல. அண்ணாமலையா சீமான் வீட்டுக்கு போய் கையை பிடிச்சி அண்ணே நாம் தமிழர் அப்ளை பண்ணாதீங்க நான் சொன்னேன்னா அவ்வளோ விண்டோ இருந்து நாம் தமிழர் அப்ளை பண்ணல. இன்னொரு கட்சி அவங்க அப்ளை பண்ணி அவங்க அந்த நாம் தமிழருக்கு இதற்கு முன்பு இருந்த விவசாய சின்னத்தை அவங்க வாங்கியிருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், மக்கள் இதை புரிஞ்சுக்கணும். அண்ணாமலைக்கும் நாம் தமிழர் அவர்களுக்கு இதற்கு முன்பு ஒதுக்கப்பட்ட சின்னம் கிடைக்காததற்கும் என்ன சம்பந்தம்? இவர் அப்ளை பண்ணியிருந்தால் அவருக்கு கிடைச்சிருக்கும். ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ். ஓகே. ரெண்டாவது, டெல்லி ஹைகோர்ட்டுக்கு போகிறார். டெல்லி ஹைகோர்ட்டுக்கு நாம் தமிழர் கட்சி போகும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய நீதிபதி சொல்கிறாங்க, தேர்தல் கமிஷன் பண்ணியிருக்கக்கூடியது சரிதான், ப்ரொசீஜர் படி பார்த்தா நீங்கள் அப்ளை பண்ணலை, கேட்டால் நீங்கள் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க, இன்னொரு கட்சி அப்ளை பண்ணியிருக்கு, அவங்க இந்த சின்னத்தை கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வில் அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லை, அதை தாண்டி இன்னொன்று சொல்லியிருக்காங்க, இத்தனை ஆண்டு காலமாக தேர்தலில் போட்டியிடக்கூடிய நீங்கள் ஏன் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஏன் மாறலை? ஏன் நீங்கள் 6% வாக்கு ப்ளஸ் 2 அசம்பிளி வின்னிங் கேண்டிடேட் அல்லது 1 லோக்சபா, இதெல்லாம் நீதிமன்ற கேள்வி கேட்டிருக்காங்க. சம்பந்தமே இல்லாமல் எங்கப்பன் குதிரைக்குள்ள இல்லை அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி சீமான் அண்ணன் எம்எல்ஏ பழிய போகிறார். தொண்டர்கள் நியாயமாக சீமான் அண்ணன் மேலே கோவப்படணும். ஒரு கட்சியினுடைய தலைவர் சின்னத்துக்கு அப்ளை பண்ணல, அது சீமான் அண்ணன் தவறா என் தவறானே? சீமான் சின்னத்துக்கு அப்ளை பண்ண வேண்டியது அவர் பொறுப்பு, அவர் அதை செய்யாமல் இன்றைக்கி சம்மந்தமே இல்லாமல் எம்எல்ஏதுக்கு பழிய போகிறாருன்னு. அதனால் சீமான் அண்ணன் அவர்கள் உண்மையை தெரிஞ்சு பேசணும். அவருக்கு இந்த ப்ராசஸ் தெரியுமா, இந்த ப்ரொசீஜர் தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா என்னென்னு தெரியுமா, அங்கீகரிக்கப்பட்ட கட்சிக்கு எவ்வளோ பேர் ஜெயிச்சிருக்குன்னு அவருக்கு தெரியுமா? எதுவுமே இல்லாமல் அண்ணாமலை முதல்ல மோடியை திட்டுவார், இப்போ புதுசாக அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு. இவங்க தான் காரணம், இவங்க தான் காரணம் என்னென்ன? அதனால் சீமானன் அவர்கள் மீது ஏற்கனவே சொல்லியிருக்கேன், எனக்கு அவர் மீது எப்பொழுதும் மரியாதை இருக்குது. காரணம் தனியாக நிற்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அந்த ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணாமல் அப்ளையே பண்ணாமல் எலெக்ஷன் கமிஷனை கொடுனா எப்படி எலெக்ஷன் கமிஷன் கொடுப்பாங்கண்ணே? எந்த பிஜேபி பேனர்னா யாருனே பயன்படுத்துகிறாங்க? ஒரு நிமிஷம் நான் எங்க இதில் நாங்கள் பயன்படுத்த மாட்டோம்ண்ணே, ஆனால் உறுதியாக சொல்லிடுறேன். ஒரு நிமிஷம் ஆனால் ஒரு நிமிஷம் புதுச்சேரியை பற்றி நான் பேச முடியாது, பேசக்கூடாது. அது நீங்கள் புதுச்சேரியினுடைய தலைவரை பேசணும். நாங்கள் தெளிவாக இருக்கின்றோம், காமராஜர் ஐயாவுனுடைய புகழை நாம் பாடுறோம் அப்படிங்கிறக்காக காமராஜர் ஐயாவுனுடைய புகைப்படம் பாரதிய ஜனதா கட்சி பேனரில் இருக்காது. ஆனால் காமராஜர் ஐயாவை மதிக்கிறோம். ஓ, இந்த கேள்வி தான் கேட்டிங்களாண்ணே, கேள்வி எனக்கு புரியலை, சாரி. அதே போல் ராஜாஜி ஐயாவை பற்றி நாங்கள் பேசுகிறோம், மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம்னா அந்த பேனர் இருக்காது. தமிழகத்தில் மிக தெளிவாக இருக்கின்றோம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய போஸ்டரில் இருக்கும். ஒருவேளை அண்ணன் புதுச்சேரியில் இருக்குன்னா நீங்கள் தயவு செஞ்சு புதுச்சேரி கேட்கணும். யாருண்ணே நேற்று நான் சொன்னேன் பாருங்கண்ணே, மோடி ஐயாவுனுடைய நெகத்தில் இருக்கக்கூடிய தூசிக்கு சமம் இல்லைன்னு சொன்னேன்லண்ணே. அது சொன்னதுக்கப்புறம் திமுக காரங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அது எப்படி அண்ணாமலை வரம்பு மீறி பேசுகிறார் அண்ணே? நீங்கள் புரிஞ்சுக்கணும், இதெல்லாம் பேசுனா வரம்பு மீறி பேசத்தான் நான் செய்வேன். அதனால் நீங்கள் சொன்ன பேரெல்லாம் நீங்கள் எங்கேயும் அவங்க தப்பிச்செல்லாம் போகிறதில்ல, இங்கே தான் இருக்க போகிறாங்க. அதனால் இந்த நேரத்தில் ஆட்சி இருக்குது, காவல்துறை கையில் இருக்குது, என்ன வேணாலும் பேசிக்கலாம். காலம் காட்சிகள் மாறும் பொழுது அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு மட்டும் நீங்க பாத்துருங்க, எங்கேயும் தப்பிச்சிட முடியாது. இது போன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.